Hey guys, this is Rajesh here and welcome back to my channel. Actually, in the video, we are going to go out of the way. We are going to pay for college. We are going to pay for the bill receipt. We are going to sign for it. We are going to update the fees. So, we are going to go to the office. Now, the time is around 6:10. Evening 6:10 and Suryan is Marela. Summer is Suryan is வந்து மறையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நைட் 8 மணி கூட ஆகும் நம்ம ஊர்ல ஒரு 4 மணி 5 மணியா இருக்கற அந்த வெளிச்சம் வந்து இப்ப ஒரு 8 மணிக்கெல்லாம் இருக்கும் அந்த அளவுக்கு வெளிச்சமா இருக்கும் சூரியன் மறையிறதுக்கு கூட லேட் ஆகும் அதே மாதிரி இப்ப மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clock பாத்தீங்கனா சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிரும் அவ்வளவுதாங்க அந்த ஃபீஸ் process-அ முடிச்சிட்டு உங்களை சந்திக்கிறேன் நம்ம தல சொன்னதே நீ ஃபாலோ பண்ணு ஏனா இருக்குற ஒரு லைஃப் நீ நல்லா என்ஜாய் பண்ணு அதுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தான்னு வெச்சுக்கோ போட்டு ஒரே வெட்டு எப்படி ஒரே வெட்டு process எல்லாம் முடிஞ்சி இதே மாதிரி இப்போதான் சன்செட் ஆகுது இப்ப டைம் பாத்தீங்கனா 7:21 7:21 ஆகுது இருட்டிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகுது பாருங்க இப்போ எங்க போக போறோம்னு பாத்தீங்கனா சர்ச் போயிடு சர்ச் உள்ள போக போறதுல சும்மா சர்ச் இருக்கிற ஏரியால கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் பக்கத்திலே ரிவர் இருக்கு ரிவர் கிட்ட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்பார் வரைக்கும் போவோம் அவ்வளோதாங்க சர்ச்சு கிட்டேயும் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிட்டோம் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கு தான் போயிட்டுருக்குறோம் யூரோ ஸ்பார்க்கு அண்டு எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரிவர் இருக்குது அந்த ரிவர் தாண்டி ஆப்போசிட் கரையில் தான் பார்த்தீங்கன்னா அது தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் யூரோ ஸ்பார் இருக்குது ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம் அவ்வளோதான் 7:40 ஆக போகுது எனக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பார் இருக்குது அண்டு ஸ்பாருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் வச்சுருக்காங்க சம்மர் தொடங்கினா மட்டும்தான் அந்த போட் ஹவுஸ் நடத்துவாங்க அண்டு மேபி காஸ்ட் ஒரு 400-500 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ போக போகிறதுல மேபி சம்மரில் போவோம் லைக் ஒரு 1 month ஆகட்டும் 1 month கழித்து போவோம் போட்டிங் போவோம் இப்போ போட் ஹவுஸ் கிட்ட போவோம் அப்புறமேட்டு ஸ்பார்க்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா அந்த பில் கவுண்டரில் போய் ரேட் செக் பண்ணிட்டு வந்தேன் அண்டு ரெண்டு பேர் போகிற மாதிரி போட்டில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவருக்கு 300 ரூபிள்ஸ் அண்டு 1 hour பார்த்தீங்கன்னா 500 ரூபிள்ஸ் போட்டிருக்காங்க இப்போ நான் அந்த ஐயோ ஃப்ளோட்டிங் பார்த்து மேலே நிற்கிறேன் ஒரு மாதிரி மிதக்குது என்னடா இதுவே மிதக்குது இது மதுரடா பேசாம இப்படியே எடுத்து இது மட்டும் அப்படியே உரி விட்டு எடுத்துட்டு போயிடலாமா அது ஒரு மணி நேரத்துக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து ரெண்டு பேர் போற மாதிரி போட் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு 300 1 hour 500
பதினோரு பேர் போற மாதிரி. ஆனா இங்க இல்லையே. அதுக்கு எவ்வளோ? 2000 ரூபாயா? ஒரு மணி நேரத்துக்கு 2000 ரூபா, அரை மணி நேரத்துக்கு 1200 ரூபா. எடுத்துட்டு போயிருக்காங்களோ? ஓ, அந்த அங்கே அந்த கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்கு. இங்கே மொத்தம் 2 போட் ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று அந்த கரையில் இருக்குது, ஒன்று வந்து இந்த இங்கே இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஆற்றுல குளிக்கணும்னா இதே ரூட்டில் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி அங்கே உள்ளே போனோம்னா அங்கே வந்து நம்ம குளிக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். நல்லா மணலாலாம் போட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்பார்க்குள்ளே போயிடுவோம். கரனை வந்து ட்ரீட் வைக்கிறான். ஆக்சுவலாக நகட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 54 தான். இங்கே இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வந்து நக்கட்ஸும் அப்புறம் 200 கிராம்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷவர்மா எடுத்துட்டுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்க் இருக்குது, அப்புறம் சிக்கன் இருக்குது. நாங்கள் சிக்கன் மட்டும்தான் எடுக்க போகிறோம். சிக்கனா? சரி, இது நீ உனக்கு நீ வரா, நீ அதில் போட்டிருக்கான் பாரு, கோரிஸ்தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 169 400 கிராம் இருக்கிற ஷவர்மா பார்த்தீங்கன்னா 169 அண்ட் 250 கிராம்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 139 தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே ஸ்பார் வரும்போது வாங்குகிற ட்ரிங்க் தான், மொஜிட்டோ, லெமன் மொஜிட்டோ. மற்ற வேறு எந்த ஃப்ளேவருமே நல்லா இருக்காது. இது ஒன்று தான் நல்லாயிருக்கும், லெமனும் மின்ட்டும் கலந்துருப்பாங்க, விச் இஸ் நான் ஆல்கஹாலிக். ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான்.